பார்க்க கலையரசி மாதிரியே இருக்கு. கலையரசி, கலையரசி. ஏ சங்கீதா, எப்படி இருக்க சங்கீதா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். ஆமா, ஒத்திக்கா வந்த, வேற யாராவது கூட வந்திருக்காங்களா? இல்லை இல்லை, நான் தனியாக தான் வந்தேன். உங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? உன் பிள்ளை எப்படி இருக்கு? என் பிள்ளை நல்லா இருக்கான். அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்துட்டு போனது, பிறகு நீ கூப்பிடவே இல்லை. எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக்கா. அந்த ஆஃபீஸில் ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்களா? எல்லா வேலையும் நானே ஒத்தி இருந்து பார்க்க மாதிரி இருக்கு பார்த்துக்க. ஆமாம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ? நான் இனிதான் வேலைகள்லாம் ட்ரை பண்ணோம், இப்போ வீட்டில் தான் இருக்கேன். பிள்ளைக்கு ஒரு 6 மாதம் இருக்கும்களா? நீ வேற, என் பிள்ளைக்கு 1 வயசு பர்த்டே வரப்போகுது. சொல்லவே இல்லை பாத்தியா? இன்னும் யாரையுமே கூப்பிடல. அப்படியா? என்னைய கூப்பிடுவியா? கண்டிப்பா கூப்பிட வேண்டி, நீ இல்லாமலா? சரி, நீ ஒத்திக்கா வந்தா? பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சிட்டியா? இல்ல, நான் கொஞ்சம் அப்படியே முடிச்சிருக்கேன். கொஞ்சம் பாத்திரங்கள் வாங்க வேண்டியிருந்தா, அது மட்டும் வாங்கியிருக்கேன். இனிதான் ட்ரெஸ் வாங்கணும் பாத்துக்க. சரி, யார் கூட வந்தா? ஒத்தை வந்தியா? வீட்டுக்காரையும் வந்தாங்களா? அவையே வந்திருக்காவ. அவைய அந்த பக்கத்துல சாதனம் வாங்க போயிருக்காவ. அப்படியா? சரி, நீ பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சிட்டியா? இல்லை, எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷன் வருவா, அதுக்கு பட்டு சாரி கட்டணும்னு சொல்லிட்டாவ. அதான் சரி இங்கே வந்து வாங்கிட்டு போகலாமேன்னு வந்தேன். எனக்கு இதுவரை முன்ன பின்னா பட்டு கட்டினதே கிடையாது. அதை எப்படி செலக்ட் பண்ணனே தெரியல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வாரேஞ்சனா அவளையும் காணல. இப்போ சாரி தான் செலக்ட் பண்ண போறேன், வாரியா இங்கே போய் பார்ப்போம். ஆ சரி வா, ரொம்ப சந்தோஷம். நீ அழகாக செலக்ட் பண்ணுவா பத்தியா? சும்மா என்னென்ன அழகழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டு வருவா. எல்லாத்தையும் நாங்கள்லாம் வந்து இது எங்கே வாங்கினது, எங்கே வாங்கினேன்னு கேட்போம். அதெல்லாம் ஒரு காலம் அக்கா. சரி வா, நம்ம போய் ட்ரெஸ் எடுப்போம். மக்கா, கொஞ்சம் வீட்டுக்கு வேண்டிய சாதனை வாங்கணும், அதை கீழே போய் வாங்கிட்டு வந்துடுமா? ஒரு 5-10 நிமிஷம். சரி வா. நல்ல குடும்ப பொறுப்பாளி மாதிரி ஆயிட்டாய் வா. இப்படியெல்லாம் இங்கேயும் கூட்டா கூட வரமாட்டா, எப்பவும் படிப்பு படிப்புன்னு இருப்பான். இப்போ எவ்வளோ ஒத்தைக்கு வந்து பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணுறான். எடி, உன் பிள்ளைக்கு பால் போடுறதாவது குடிப்பியா? இல்லை மக்கா, எல்லாமே நேச்சுரல் ஃபுட்டு தான் கொடுக்குறோம். அப்போ உனக்கு என்ன தான் வாங்கி தர்றதுக்கு சொல்லு. ஒன்றும் வாங்கண்டா. ஐயோ, சும்மா நில்லு. பர்ச்சேசிங் எல்லாம் முடிஞ்சிட்டு 2-3 சாதனம் தானே வாங்கிட்டேன். ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற பத்தியா? அதெல்லாம் நேரம் வரும்போது சொல்லு. சொல்லுடி. என்ன அடிக்காத, கோவப்படாத, நான் சொல்லாத பொறுமையா கேளு. சொல்லு சொல்லு. மக்கா, நான் வந்து ஒருத்தரை லவ் பண்ணேன்க்கா. அம்மா, எடி, யார் அது? எந்த ஊர், என்ன பண்ணுறாங்க? எந்த ஊருன்னெலாம் தெரியலை. அவங்க பேர் தெரியுமா? பேரும் தெரியலம்மாக்கா. என்னடி சொல்கிற, பேரும் தெரியல ஊரும் தெரியலங்கிறா? சரி, அவர் என்ன தான் பண்ணுறாரு? நான் பார்க்கும்போது வேலை தேடிட்டு இருந்தாரு. எங்கே வச்சு பார்த்த? வடசேரி பஸ் ஸ்டாண்டில். எடி சங்கீதா, உனக்கு கொஞ்சமாக அது அறிவு இருக்கா? இங்கே பாரு. அவன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அது என்னடி, யாருன்னு தெரியல, வடசேரி பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன்னு சொல்கிறா. என்ன பார்த்த உடனே உனக்கு காதல் வந்துட்டா? நமக்கு அவர் ரொம்ப நல்லவர். கண்ணு தெரியாதடி அவருக்கு, வேலை தேடிட்டு இருந்தார். ஒரு தடவை அவர்கிட்ட பேசினேன், அப்போ தான் சொன்னார் எனக்கு கண்ணு தெரியாது, நான் வேலை தேடிட்டு இருக்கேன். நல்லா படிச்சிருக்காரு அம்மாக்கா. இப்போ ஊர் பேர் ஒன்றுமே தெரியாமல் அவரை எங்கன்ட்டு போய் தேடுவா? சும்மா இரு, நான் வந்து உண்மையாட்டே அவரை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக அந்த காதல் எங்களை சேர்த்து வைக்கும். அண்ணா கட்டி பாரு சங்கீதா, இதெல்லாம் வேண்டாம். இந்த ஊர் உலகத்தில் என்னென்னவோ நடக்கு, அது போலெல்லாம் நீ வந்து கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்காத. ஏண்டி, நீ இருந்தானே ஒரு ஆளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணான், இப்போ என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணிட்டுருக்கா? அதனால்தான் நான் உன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் கல்யாணம் எவ்வளோ கஷ்டத்தில் ப்ராப்ளத்தில் நடந்துருன்னு தெரியுமா? எவ்வளோ நான் ஊரில் அசிங்கப்பட்டேன்னு ஒன்று தெரியுமா? எதுவுமே ஒன்று தெரியாது. உன் ஹஸ்பண்ட் தான் நல்ல ஆளுன்னு சொல்லுவல்ல? நல்ல ஆள் தான், ஆனால் ஒரு காலத்தில் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதெல்லாம் சொல்ல வேண்டாம். பாரு, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் குப்பையில் தூக்கி போடு. ஒழுங்காக நான் உனக்கு ஒரு ஆளை பார்க்குறேன், அந்த ஆளை நீ கல்யாணம் பண்ணு. எங்கள் ஊரில் பார்ப்போம்மா. இப்போ ஜோ கிடைக்காத கலையரசி. திங்ஸ் வந்துடுச்சு, போவோம், சாரி வாங்க போவோம். சங்கீதா, க்ரீன் சாரி அழகாக இருக்குல்ல? சாரியெல்லாம் அழகாக இருக்கிறது, இருக்கட்டும். சொல்லு, இப்போவே அந்த ஆளோட காண்டாக்ட் நம்பர் ஏதாவது இருந்ததுன்னா தூக்கி போட்டுரு. காண்டாக்ட் நம்பரும் இல்லை, எதுவும் இல்லை, சும்மா இரு. இந்த டாபிக் பற்றி பேச வேண்டாம். சரி, நீ சொல்கிற மாதிரியே கேட்குறேன், நான் யோசிக்கிறேன், டென்ஷன் ஆகாத. வேண்டாம் சங்கீதா, நீயாவது நல்லா இரு. இங்கே பாரு சங்கீதா, இதை குப்பையெல்லாம் தூர போட்டுட்டு ஒழுங்காக நல்ல பிள்ளையாட்டம் இருடி. எனக்கு உன் வாழ்க்கை முக்கியம்டி. நான் அப்போ இனி அந்த ஆளை நான் நினைக்கல. அப்போ நான் ஒரு 5 நாள் ஒரு கெடு வச்சுருக்கேன். அந்த 5 நாளுக்குள்ளாடி நான் அவரை திரும்ப மீட் பண்ணேன்னா நான் அவர்கிட்ட இதை பற்றி பேசுவேன். இல்லைன்னு வையி,
நான் இதை இதோட மறந்துடுறேன் கலையரசி. உண்மையாவா? சும்மா கலையரசி. சரி வா, சாரி பார்ப்போம். பாரு இந்த கிரீன் சாரி உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். சரி அப்போ இதே நான் எடுத்துக்கிறேன். சாரி பார்க்கலாமா மேடம்? ஆமா சார். இந்த ரேக்ல இருக்கிற சாரி எல்லாம் என்ன ரேட்டு? இது மேலே இருக்கிறது 5000, இது எல்லாமே 5000 அந்த மாதிரி ரேட்டு. கலையரசி உனக்கு ஓகேவா? ஆ ஓகே தான், எனக்கு இந்த கிரீன் சாரி போதும். எனக்கு இந்த ஆரஞ்சு நல்லா இருக்குமா? இந்த ஆரஞ்ச் இல்லை, பீச் கலர், அதுக்கு ப்ளூ டிசைன் வச்சுருக்காங்கல்ல, நல்லா தான் இருக்கும். அடுத்தல இருக்க எல்லோ பாரு, அது ஒரு மாதிரி இருக்கு. நீ பார்த்து வாங்கு, நல்லா தான் இருக்கும். வேண்டாம் வேண்டாம், எல்லோ என்கிட்ட ஏற்கனவே இருக்கு, நான் அப்போ இந்த பீச் கலரே வாங்குறேன். எங்க ரெண்டு பேருக்கும் இந்த சாரியை பேக் பண்ணுங்க. சரி நான் பில் கொண்டு வரேன்மா. சேர்ந்தே போகலாம். ஐயோ இதை மறந்துட்டேனே. அரிசி பில் போடு, நான் இப்போ வரேன். கலையரிசியா இப்படியெல்லாம் சொல்லிட்டா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் வந்து 5 நாளுக்குள்ளாடி அவரை பார்த்தே ஆகணும். அவளை அவரை என் கண்ணில் காட்டி கொடு. ஒரு சாரி எடுக்க இவ்வளோ நேரமா? எங்கே போனா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ன, எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு, காணவே இல்லை. எல்லா ஆட்களும் அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ எங்கே போனா? ஃபோன் அடித்தா எடுக்கவும் மாட்டேங்கியா? கலையரசிக்கிட்ட நம்ம ஃபீல் பண்ணுற எதையுமே காட்டிக்கவே கூடாது. ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியே இருக்கணும். தேடுவா, சீக்கிரமாக போயிடுவோம். சாரி சாரி மேடம். சாரி சார், நான் தான் பார்க்கல. ஐயோ சங்கீதா, நான் தான் என்னதோ லூசு மாதிரி இந்த ஆள் மேலே இடிச்சிட்டேன். இது அவர் இல்லை, அவரே தான் கண்ணாடி. இல்லை இன்னும் என்ன ஞாபகம் இருக்கா? ஆ யார் நீங்கள்? உங்களுக்கு கண்ணு தெரியுமா? ஒரு தடவை நான் உங்களை வடசேரி பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணியிருக்கேன், என்ன ஞாபகம் இருக்கா? இங்கே கூட ஒரு கருப்பு கூலிங் கிளாஸ் போட்டிருந்தீங்க, கண்ணு தெரியாதுன்னா சொன்னீங்க. யோ கலையரசி வேற நம்ம இவள்கிட்ட பேசுறதை பார்த்து தொலைச்சிடக்கூடாது. என்ன அந்த பொண்ணு? உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? தேடுனீங்களா? நீங்க யாரு எனக்கு எதுவுமே தெரியலையே. ஞாபகமே இல்லையா? தெரியலம்மா, நீ யாருன்னு எனக்கு தெரியல. ஆள் மாதிரி வந்து என்கிட்ட பேசுறான்னு நினைக்கேன். ஆமாங்க, நான் ஆள் மாதிரி தான் வந்து பேசிட்டேன். உங்களை மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்க கண் பார்வை இல்லாதவங்க, நான் அவங்க நினைச்சு உங்கள்கிட்ட பேசிட்டேன். சாரிங்க. பரவாயில்ல பரவாயில்ல. கடவுளே என் மனசு மாறிடக்கூடாது. இப்போ தான் நான் கொஞ்சம் என் பொண்டாட்டியும் என் பிள்ளையும் கொஞ்சம் கவனிக்கேன். என் மனசு மாறிடக்கூடாது கடவுளே. பழைய ராசகுமாரன் வெளியே வந்துடக்கூடாது. சங்கீதா என்ன ஆச்சு? நீ மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு, இப்போ வரேன்னு சொன்ன, ஆளே காணல. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன நம்ம பொண்டாட்டி இங்கே நிற்கியா? ஐயோ இது நம்ம பொண்டாட்டிக்கு ஃப்ரெண்டா? இப்போ ஆயிரும். இல்லை கலையரசி, நான் வந்து ஒரு ஆளை பார்த்தேனா, பார்க்கறதுக்கு அப்படியே நான் சொன்னேன்ல, அவங்க மாதிரியே இருந்தாங்க. சரி நீ சொல்கிற மாதிரி நான் மறந்துடுறேன் கலையரசி. ஐயோ ஏங்க அடி கூப்பிடுற? பாரியா ஹஸ்பண்ட் என்ன தேடியே வந்துட்டாரு. ஐயோ கேட்காத்த மாதிரியே போயிடுவோம். ஏங்க பார்த்து பார்க்காத மாதிரி போறீங்க? இல்லை எவ்வளோ நேரமா உன்னை தேடிட்டு இருக்கேன். நீ உங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் போகண்டா, வா நேராக வீட்டு போவோம். ஏங்க ஏங்க கொஞ்சம் இருங்க, நான் சொல்வேல என் ஃப்ரெண்டு, அவா இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணாலா, நான் அவளை பார்த்தேன், கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். சங்கீதா இதான் என் ஹஸ்பண்டு, நீ ரொம்ப நாளா பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. இவங்க தான் ஓ ஹஸ்பண்டா? ஆமாடி, இதுக்கு முன்னாடி தெரியுமா இவர? இல்லைம்மா கா, இல்லை இல்லை, சும்மா தான் கேட்டேன். அவள்கிட்ட பேசுங்க. சங்கீதாவும் நானும் ஸ்கூல் மெட்ஸு. அலை வெளியே எங்கள் மாமா வெயிட் பண்ணுறாரு, நான் அர்ஜென்ட்டாக போனோம், நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம். ஏ என்ன உன் சாரியை வாங்கிக்க, என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி அவசரமாக போடுறா? அவள் ரொம்ப அவசர அவசரமாக பர்ச்சேசிங் பண்ண வந்தாளா, டைம் ஆயிடுச்சு, அதான் அவள் கிளம்புறா. நம்ம பிள்ளை பிறந்த நாளுக்கு வருவா, நான் இன்வைட் பண்ணியிருக்கேன், அன்னைக்கு நிறைய நேரம் பேசலாம். வா கிளம்பு.